வணக்கம் நண்பர்களே இது தாய் தமிழ் அகராதி நான் உங்கள் தேசமுத்து பிரபாகரன் அனைவரும் வளமுடனும் நலமுடனும் வாழ வாழ்த்துகிறோம் தமிழ் வார்த்தைகளை மீட்போம் தமிழ் தலைமுறைக்கும் காப்போம் நண்பர்களே எல்லாரும் நல்லா இருப்பீங்க நண்பரும் எல்லாரும் நல்லா இருக்க இறைவனை பிரார்த்திக்கிறோம் நண்பர்களை இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அறத்துப்பாள இல்லறை இல்ல பதினைந்தாவது அதிகாரம் பிறனியல் விழையாமை அதுல மற்ற ஐந்து குரல்கள் அதாவது ஒரு நூற்று நாற்பத்தி இருந்து ஒரு நூற்று ஐம்பது இதுக்கு முன்னாடி நம்ம ஐந்து குரல்கள் பார்த்திருந்தோம் இப்ப இன்னைக்கு வந்துட்டு மற்ற ஐந்து குரல்கள் பார்க்கதாக இருக்கிறோம் நண்பர்களே முகப்பில் கொடுத்துருந்தோம் என்னன்னா ஆண்மை பேராண்மை பெண்மை இதனுடைய வார்த்தைகளின் பொருள்களை சொல்ிலக்கூரை படிக்கும் போது இந்த வார்த்தைகளுக்கான பொருளும் நமக்கு சேர்ந்தே புரியும் மிக அழகான பொருள்களும் வார்த்தைகளா இருந்தது அதனாலதான் இதை முகப்புல கொடுத்திருந்தோம் புதிதா வந்துக்கிற நண்பர்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே நண்பர்களுக்கும் பகிருங்கள் எங்கள் காணொலிகளை தொடர்ந்து பாருங்கள் வாங்க குரல் படிக்க போகலாம் பகை பாவம் அச்சம் பழி என நான்கும் இகவாவாம் இல் இறப்பான் கண் குரல் ஒரு நூற்றி நாற்பத்தி ஆறு இப்போ நம்ம வார்த்தைகளின் பொருள் பார்க்கறதுக்கு முன்னாடி அதை வரிசைப்படுத்துகிறோம் இல் இறப்பான் கண் பகை பாவம் அச்சம் பழி என நான்கும் இகவாவாம் அப்படின்னு வரிசைப்படுத்துகிறோம் இல் இறப்பான் கண் அப்படின்னா பிறன் இல்லால் கண் நெறிகடந்து நடப்பவனிடத்து அதாவது பிறர் மனைவியிடம் நெறிகடந்து நடப்பவனிடத்து பகை அதாவது எதிர்ப்பு பாவம் தீவினை பயன் அச்சம் பயம் பழி குடிப்பழி குலப்பழி பரம்பரை பரம்பரையா வந்து சேரும் பழி என நான்கும் இகவாவாம்னா ஒரு காலம் நீங்காவாம் அப்படின்னு சொல்றாத்தையும் சேர்த்தே தான் அந்த குலம் அழியும் வரை அவனுக்கு இதெல்லாம் தான் இருக்கும் எப்படிப்பட்ட பாவத்தை செய்யறவனுக்கு நெறிகடந்து நடந்து கொள்ளுவான் குரலின் பொருள் பாருங்க பகை பாவம் அச்சம் பழி எனும் நான்கு தீமைகளும் அயலான் மனைவியை நாடி செல்பவனிடம் இருந்து என்றும் நீங்காது இதனுடைய ஆங்கில விளக்கம் அண்ட் வில் நேவ் கோ அவன் வாய் அடுத்து அரண் ஏழான் இல்வாழ்வான் என்பான் பிறன் இயலால் பெண்மை நயவாதவன் குரல் ஒரு நூற்று நாற்பத்தி ஏழு வார்த்தைகளின் பொருள் பார்க்கறதுக்கு முன்னாடி அதை நம்ம வரிசைப்படுத்திக்கிறோம் அரண் ஏழான் இல்வாழ்வான் என்பான் பிறன் ஏலால் பெண்மை நயவாதவன் இப்போ இதனுடைய வார்த்தைகளின் அர்த்தத்தை பார்ப்போம் பாருங்க அரண் இயலான் அரணாகிய இயல்போடு கூடி இல்வாழ்வான் என்பான் அப்படின்னா இல்வாழ்வான் என்று சொல்லப்படுவான் அதாவது அறத்தின் வழியில் குடும்பம் நடத்துறவன் வேற எதுவும் இல்லை ரொம்ப சுலபமா நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அப்படிதான் சொல்லணும் அறத்தின் வழியில் இல்லற வாழ்க்கை நடத்துறவன் பிறன் அப்படின்னா பிறனுக்கு உரிமை பூண்டு இந்த இரண்டு வார்த்தைகளை வந்து நம்ம சேர்த்து பார்க்கணும் இயலால் அப்படின்னா பிறனுக்கு உரிமை பூண்டு அவனுடைய இயல்பின் கண்ணே நிற்பாலது யாரு அவனுடைய மனைவி பிறனுடைய மனைவி பெண்மை பெண்மைக்கு இந்த இடத்துல அழகு பெண் தன்மை பெண் இன்பம் அப்படின்றதுக்கும் பொருள் போடும் பெண் இன்பம் நயவாதவன் விரும்பாதவன் ஆவான் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்றார் அறத்தோடு அவனுக்கு முதல் தகுதியை என்னன்னா ஒருபோதும் பிறன் மனைவியை நோக்காதவன் விரும்பாதவன் அப்படின்னு அவனுக்கு அர்த்தம் அதான் திருவள்ளுவர் இந்த இடத்துல நம்மளுக்கு சொல்லி புரிய வைக்கிறார் குரலின் பொருள் பாருங்க அற வழியில் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பவன் பிறன் மனைவியை என்றுமே விரும்ப பாதவன் ஆவான் இதனுடைய ஆங்கில விளக்கம் பர்சன் ஹூ லிவ்ஸ் எ விர்ச்சுவஸ் லைஃப் இஸ் ஒன் ஹூ நெவர் வான்ஸ் அனதர் ஒய்ஃப் அடுத்து பிறன்மனை நோக்காத பேராண்மை சான்றோர்க்கு அரண் ஒன்றோ ஆன்ற ஒழுக்கு குரல் ஒரு நூற்றி நாற்பத்தி எட்டு இப்ப வார்த்தைகளின் பொருள் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வரிசைப்படுத்திக்கிறோம் பிறன்மனை நோக்காத பேராண்மை சான்றோர்க்கு அரண் ஒன்றோ ஆன்ற ஒழுக்கு அப்படின்னு நம்ம வரிசைப்படுத்திக்கிறோம் இப்போ தான் நம்ம இந்த பேராண்மை பத்தி பார்க்க போறோம் இப்ப பாருங்க பிறன்மனை அப்படின்னா பிறன்மனையாலை அப்படின்னா பிறன் மனைவியை நோக்காத பாராத விரும்பாதவனுடைய பேராண்மை அப்படின்னு சொல்றோம் ஆண்மை தெரியும் பேராண்மை ஆண்மைனா என்ன போர்க்களத்தில் சண்டை போட்டு வெட்டி வீழ்த்திறமை அதுதான் ஆண்மைன்னு சொல்லுவாங்க நம்ம கிராமத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்மை உள்ளவன் அப்படின்னு சொன்னாலே மனைவி இருந்தாலும் சரி மற்ற பெண்களுடன் தொடர்பு வச்சுக்கிறவங்கள அவனுக்கு என்னப்பா ஆம்பளைப்பா அவன் ஆண்மை உள்ளவன் பா அப்படின்லாம் சொல்லுவாங்க அந்த மோசமான பழக்கம் எப்படி வந்ததுன்னு தெரியல அதெல்லாம் வந்து ரொம்ப தவறு அப்படி சொல்லக்கூடாது ஆண்மை அப்படின்னா என்னன்னா புற வெல்வது நமக்கு வெளியில பகையை வெல்றத ஒரு ஆண்மை தனம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஒரு ஆம்பளைக்கு அப்ப பேராண்மைனா என்னன்னா உள்பகையை வெல்றது உள்பகைனா என்னன்னா காமத்தை அடக்கிறது ஒருவனுடைய காமத்தை அடக்கிறது தான் உள்பகை அப்ப புறப்பகை உட்பகை ரெண்டுத்தையுமே அடக்கிறது தான் பேராண்மை காமம் அடக்கிய பெரிய ஆண் தன்மையை தான் பேராண்மைன்னு சொல்றாரு திருவள்ளுவர் இந்த இடத்துல சான்றோர்க்கு சால்புடையார்க்கு கற்றோர்க்கு அரண் ஒன்றோ அப்படின்னா அரண் மட்டுமன்று அந்த அரண் ஒன்றோ அப்படின்றது என்னிடச்சொல் இடைச்சொல் அரண் மட்டுமன்று ஆன்ற ஒழுக்கு ஆன்றனா மாட்சிமைப்பற்ற சிறந்த ஒழுக்கமும் ஆகும் அப்படின்னு சொல்றார் ஒருத்தவன் பேராண்மை உடையவன் அப்படின்னு சொன்னா பிறன்மனை நோக்காதவன் அப்படின்னு பாருங்க எவ்வளவு அழகான குரல்களால இதெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு ஒழுக்கத்தை உணர்த்துறாரு பாருங்க இந்த இது வந்து அவ்வளோ ஒரு தலை சிறந்த ஒழுக்கமா தான் இத கொண்டு வந்து என்ன சொல்றது அறத்துப்பாலில் வச்சிருக்கார் இந்த பிறனில் விழையாமை அப்படிங்கறது இல்லனா திருவள்ளுவர் இதை போய் இது சரியான விஷயம் காமத்து பாலில் வச்சிருப்பாரு இன்பத்து பால்ல பாருங்க இதை முதல்ல வைக்கணும் இல்லனா இன்பத்துப்பால தவறாக புரிஞ்சுக்கிற வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் அதை கொண்டாந்து அறத்தோடு சேர்த்துருக்கார் குரலின் பொருள் பாருங்க பிறன் மனைவியை ஒருபோதும் விரும்பி பார்க்காத பேராண்மை சான்றோர்க்கு அறம் மட்டுமன்று மிகச்சிறந்த நிறைந்த ஒழுக்கமும் ஆகும் இதன் ஆங்கில விளக்கம் தோபல் மேனஸ் விச் லைக்ஸ் நாட் அட் ஆஃப் ஆப் இஸ் த விச்சு அண்ட் டிக்னிட்டி ஆஃப் த கிரேட் அடுத்து நலக்குரியார் யாரேனின் நாமநீர் வைப்பில் பிறக்குரியால் தோல் தோயாதார் குரல் ஒரு நூத்தி நாற்பத்தி ஒன்பது வார்த்தைகளின் பொருள் பார்க்கறதுக்கு முன்னாடி பத்தி பார்க்க போறோம் அப்படின்றது நாமநீர் வைப்பில் நலக்குரியார் பிறர்குரியால் தோல் தோயாதார் அப்ப பாருங்க நாமநீர் நீர் அப்படின்னா அச்சந்தரும் கடல் நீர் அது என்ன கடல் நீர் தெரியும் அச்சம் தரும் கடல் நீர் அப்படின்னா அதாவது ஆழம் அகலம் ரெண்டுமே தெரியாது கடலுக்கு அது மட்டுமின்றி கடல்ல இருக்கிற பொருள் பவழம் முத்து சரிங்களா இதை பற்றிலாம் அளவிட முடியாது அவ்வளவு கொட்டி கிடக்கு கடலுக்குள்ள அதனாலதான் அளவிட முடியாத எதைப்பற்றியுமே நீலம் அகலம் அதில் மூழ்கி கிடக்கும் பொருள் இவை எதை பற்றியுமே அளவிட முடியாத ஒன்று என்றனாலதான் அச்சந்தரும் கடல்னு சொல்றாரு மிக அழகான வார்த்தை நாமனீர் வைப்பில் அப்படின்னா சூழப்பட்ட இவ்வுலகத்தில் நலக்குரியார் அப்படின்னா நலக்குனா எல்லா நன்மைகளையும் பெறுவதற்கு உரியார் அவர்தான் நலக்குரியார் யார் எனில் யாருன்னு சொன்னா அப்படிப்பட்ட இந்த உலகத்துல எல்லா நன்மைகளையும் பெறுவதற்கு ஒருவர் உரியவர் அப்படி அவர் யார் அப்படின்னு சொன்னா பிறருக்கு உரியாள் பிறன் ஒருவனுக்கு உரிமையாகியாளுடைய பிறன் மனைவியை அப்படின்னு ரொம்ப சாதாரணமாக சொல்லலாம் தோல் தோயாதார் அப்படின்னா தோலை சேராதார் அப்படின்னா என்ன அர்த்தம் அவங்களை விரும்பாதவர் தவறாக ஏறெடுத்து பார்க்காதவர் அப்படிப்பட்ட நபர் மட்டுமே எல்லா நண்பர்களையும் பெறுவதற்கு தகுதியானவர் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றார் அப்ப பாருங்க நீங்க எப்பேற்பட்ட ஒழுக்கத்தை மேற்கொள்பவராக இருந்தாலும் சரி இந்த ஒரு விஷயத்துல ஒழுக்கம் தவறிட்டோம் அப்படின்னா மொத்தமும் போச்சு எப்பேற்பட்ட பாவ செயல்களை செய்பவர்களாக இருந்தாலும் சரி இந்த ஒரு விஷயத்துல சரியானவங்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒருவேளை பாவ விமர்சனம் கிடைக்க ஒரு வாய்ப்பு இருந்தா கூட இருக்குது அப்படின்றத இதுக்கு முன் திருக்குறள் நம்ம பார்த்துருந்தோம் பாருங்க இந்த ஒழுக்கத்தை எவ்வளவு தலையாய கடமையாக நம்ம வந்துட்டு கடைபிடிக்க வேண்டியிருக்குன்னு பாருங்க குரலின் பொருள் பாருங்க அச்சந்தரும் கடல் சூந்த இவ்வுலகத்தில் நன்மைக்கு உரியவர் யார் என்றால் பிறனுக்கு உரியவளின் தோலை தழுவாதவரே ஆவார் இதனுடைய ஆங்கில விளக்கம் In a world surrounded by fearsome seas who deserves the good is the one who does not embrace the shoulder of the others wife அடுத்து இன்றைய தினத்தின் இறுதிக்குரல் அரண்வரையான் அல்ல செய்யணும் பிறன் வரையாள் பெண்மை நயவாமை நன்று குரல் ஒரு நூற்று ஐம்பது இப்போ வார்த்தைகளின் பொருள் பார்க்கறதுக்கு அரண் வரையான் அப்படின்னா அரண் வரையான் பிறன் வரையாள் பெண்மை நயவாமை நன்று அப்படின்னு நம்ம வரிசைப்படுத்திட்டோம் அரண் வரையான் அப்படின்னா அறத்தின் வழியில் நடக்காது பாருங்க ஒருத்தவன் அறம் தவறிடுறான் அதுதான் அரண் வரையான் அல்ல செய்யணும் பாவ செயல்களை செய்யுமாயினும் ஒருத்தவன் நல்ல வழியில செல்ல செல்லாம பாவ செயல்களையே தொடர்ந்து செய்யறவனா இருந்தாலும் பிறன் வரையால் அப்படின்னா பிறன் எல்லைக்கண் நிற்பாலது அடுத்தவர் மனைவி தான் இந்த இடத்துல பிறன் வரையால் சொல்றார் பெண்மை அடுத்தவர் மனைவியின் பெண்மை அழகு இல்லைன்னா பெண் இன்பம் நயவாமை விரும்பாமல் இருப்பது பாருங்க நன்றுன்னு சொல்றார் நல்லது பாருங்க ஒருத்தன் பேர் பாவத்தை செய்கிறவனாக இருந்தாலும் சரி பிற மனைவியினுடைய அந்த பெண் இன்பத்தை விரும்பாமல் இருப்பது நல்லது அப்படின்னு சொல்றார் பாவங்களிலேயே மிக தலை சிறந்த மிக மோசமான பாவம் பிறன்மனை நோக்குதல் அப்படிங்கிறது தான் திருவள்ளுவர் இந்த இடத்துல சொல்றார் இதனுடைய இறுதி குரலில் இதை விட ரொம்ப அழகாகவும் ரொம்ப அழுத்தமாகவும் சொல்ல முடியாது நினைக்கிறேன் மிக மிக அழகான குரல் இது குரலின் பொருள் பாருங்க அறவழியில் நிற்காமல் ஒருவன் அறமல்லாதவற்றையே செய்தாலும் பிறனுக்கு உரியவளின் பெண்மையை விரும்பாதிருத்தலே நல்லது இதனுடைய ஆங்கில விளக்கம் தோ எ மேன் பர்ஃபார்ம் நாட் டு ஸ்டாண்ட் இன் தி வே ஆஃப் விர்ச்சூ அண்ட் டூயிங் இம்மாரல் இட் இஸ் பெட்டர் நாட் டு லவ் த ஃபெமினிட்டி ஆஃப் அனதர் அடுத்து தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பேஜிஸ் வில் கண்டினியூ ஆன் நெக்ஸ்ட் வீடியோஸ் பிளீஸ் லைக் கமண்ட் ஷேர் அண்ட் சஸ்கிரைப் அப்படியே பெல் பட்டன் பிரெஸ் பண்ணிங்க நண்பர்களே அப்பதான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு உடனடனே நோட்டிபிகேஷன் கிடைக்கும் நண்பர்களே இன்றைய தினத்தின் பத்து நிமிடங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம் நீங்க தொடர்ந்து கமெண்ட் பண்ணுங்க எங்களுடைய வீடியோஸ் எப்படி இருக்குதுன்னு எங்களுக்கு சொல்லுங்க அப்போதான் நாங்கள் இதை விட சிறப்பாக உங்களுக்கு வழங்க முடியும் அடுத்த காணொலி வந்து புறவுடமை பதினாறாவது அதிகாரம் அடுத்த காணொலி சந்திக்கலாம் நண்பர்களே அதுவரை இணைந்திருப்போம் தமிழ் வார்த்தைகளை மீட்போம் தமிழ் தலைமுறைக்கும் காப்போம் நன்றி வணக்கம்